Hi everyone, in the video, Jayant Narlikar எழுதின The Comet அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஜெயந்த் விஷ்ணு நார்லிக்கர் இவர் வந்து 19th July 1938 பிறந்த ஒரு இந்தியன் ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட், அப்புறம் ஒரு எமிரிட்டஸ் ப்ரொஃபஸரும் கூட. இவர் எமிரிட்டஸ் ப்ரொஃபஸராக இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் அஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜெயந்த் நார்லிக்கர் சர் ஃப்ரைட் ஹாயில் இவருடைய கொலாபரேஷனில் ஒரு கன்ஃபார்மல் கிராவிட்டி தியரி ஒன்று டெவலப் பண்ணியிருக்காரு. அதனுடைய நேம் பாருங்கள், ஹாயில் நார்லிக்கர் தியரி. இவர் நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காரு, லைக் ஸ்மித்ஸ் ப்ரைஸ், பத்மபூஷன், ஆடம்ஸ் ப்ரைஸ், பத்ம விபூஷன். இவருடைய ஃபிக்ஷன்ஸ்லாம் பாருங்கள், த ரிட்டர்ன் ஆஃப் வாமன், த அட்வென்ச்சர், த காமெட். ஸோ இந்த வீடியோவில் த காமெட் பார்ட் ஒன்னுடைய சமரி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி ஒரு அமெச்சூர் சயின்டிஸ்ட் டட்டாடாவுடைய லைஃப்பில் நடக்கிற இன்சிடெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அமெச்சூர் சயின்டிஸ்ட்டாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு நியூ காமெட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. ஸோ அந்த அட்டெம்ப்டில் அவர் சக்ஸஸ் ஆனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியுடைய கான்செப்டே. ஸோ இந்த பார்ட் ஒன், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு 8-inch லாங் டெலஸ்கோப் அவர் வச்சுக்கிட்டு ஒரு காமெட் ஒன்று டிஸ்கவர் பண்ணுறாரு. அந்த டிஸ்கவர் பண்ண அந்த காமெட்டுக்கு வந்து காமெட் டட்டா அப்படின்னு நேம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ரானமர்ஸ் அப்புறம் சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காமெட் வந்து ஏர்த் மேலே கொலைட் ஆகி இந்த பிளானட்டே இல்லாமல் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோரோவர் அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஹெல்ப் எதிர்பார்த்து இந்த மேட்டருக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு காணணும் அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு கம்ப்ளீட் ஆகுது. வாங்க இப்போ நம்ம அந்த ஸ்டோரியுடைய சமேஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டோரி எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, ஒரு டிசம்பர் மந்தில் ஒரு மூன்லெஸ் நைட், அதுதான் இந்த ஸ்டோரியுடைய பிகினிங்கே. அப்போ வந்து நம்ம டட்டாடாவுடைய ஒய்ஃபான இந்திராணி டெபி அவங்க வந்து தூக்க கலக்கத்தில் இருக்கிறாங்க. லைக் அவங்களுடைய தூக்கம் வந்து எப்படி டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா, ஒரு கூல் ப்ரீஸால் டிஸ்டர்ப் பண்ணப்படுது. அப்போ வந்து இந்திராணி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற பில்லோவை செக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியும், லைக் ஹஸ்பண்ட் வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டார், அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன அப்படின்னா, நைட் டைம் ஆனாலே அந்த டெலஸ்கோப்பை எடுத்துகிட்டு ஏதோ டிஸ்கவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டோட தான் இருப்பார். இது வந்து அவருடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம இந்திராணி டெபி கிளியராக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்தபடியே அங்கே வந்து நம்ம ஹீரோ டட்டாடா இல்லை. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய புல்லோவர், அதாவது அவங்களுடைய ஸ்வெட்டரை எடுத்துகிட்டு அவங்களும் தன்னை ஷாலால் ரேப் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுடைய ரூஃப்க்கு போகிறாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ரூஃபில் வந்து ஹாப்நாபிங் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லி டாக், யார் கூட அப்படின்னா அந்த டெலஸ்கோப் கூட. அந்த டெலஸ்கோப்புக்கு இவங்க வச்ச பேர் பாருங்கள், திவ்யா அல்லது திவ்யா சக்ஷு. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா டிவைன் ஐ அப்படின்னு அர்த்தம். ஸோ அது கூடயே அவங்க க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃபும் அந்த டெலஸ்கோப்பை டிசைனிங் விமன் அப்படின்னே சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து அந்த டெலஸ்கோப்பை திவ்யா அப்படின்னே கூப்பிடுவாங்க. ஸோ மாடிக்கு போனால் நம்ம இந்திராணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டட்டாடா கிட்ட அந்த புல்லோவரை கொடுக்குறாங்க, ஸ்வெட்டர் மாதிரின்னு சொன்னாலே அந்த ஸ்வெட்டரை கொடுத்துட்டு, சரி இதை வியர் பண்ணிக்கோங்க, ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறேன்னு சொல்லுவீங்க இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த ஸ்வெட்டரை மறக்கிறது கூட அவருடைய ரெகுலர் ஆக்டிவிட்டி தான். நம்ம டட்டாடா வந்து ரொம்ப கான்ஷியஸாலாம் இருக்க மாட்டார், பட் அவருடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு காமெட், நியூ காமெட்டை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதா அவரோட இன்டென்ஷனாகவே இருந்தது. இருந்தாலும் நம்ம டட்டாடாவுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, அந்த காமெட்டை டிஸ்கவர் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, ரொம்பவே ஆப்டிமிஸ்டிக்காக இருப்பார். கண்டிப்பாக இந்த 8-inch லாங் டெலஸ்கோப்பை வச்சு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன், நியூ காமெட்டை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியே ஆவேன். ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ரானமர்ஸ் வந்து பெரிய பெரிய டெலஸ்கோப்பை வச்சு கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த கூட இந்த 8-inch லாங் டெலஸ்கோப் வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருப்பார். ஸோ அதை வந்து தன்னுடைய லைஃப் லாங் ஆஸ்பிரேஷனாக டட்டாடாக திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்திராணி அவங்க அந்த ஹவுஸுடைய டாப்க்கு வந்த காரணமே அந்த புல்லோவரை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு டாக்டரான நபின் பாபு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, நீங்கள் வந்து நைட்லாம் தூங்காமல் நெக்ஸ்ட் டே நல்லா பெட் ரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காரு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். பட் இப்படி நைட்டு தூங்காமல் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அந்த டாக்டரான நபின் பாபுவுடைய அட்வைஸை கேட்கலங்கிற மாதிரி தான் அர்த்தம்.
அப்படின்னு கொஞ்சம் செல்லமாக திட்டிட்டு போகிறாங்க. ஸோ டட்டாடாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, நியூ காமெட்ஸை வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ஏன்னா அது வந்து சோலார் சிஸ்டமில் ஒரு டிஸ்டன்ட் பார்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காமெட்ஸ் எப்போவுமே சன்னை சுற்றியே ரிவால்வ் ஆகணும், மித்த பிளானட்ஸை விட அதனுடைய ஆர்பிட் வந்து அன்யூஷுவலாக இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய ஒப்பீனியன். மோரோவர், ஒரு காமெட் வந்து சன்கிட்ட வரும்போது ஒரு டெய்ல் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி சன்கிட்ட இருந்து அந்த லைட்டை எடுத்துகிட்டு வருமா, அதாவது பார்க்குறதுக்கு ஒரு வால் போல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பிரைட்னஸ் வந்து குறையிறதுக்கு ரொம்ப வருஷமோ அல்லது ரொம்ப செஞ்சுரிஸ் கூட ஆகலாம் அப்படிங்கிறது அவருடைய ஒப்பீனியன். என்னதான் ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ரானமர்ஸ் நிறைய அசைன்மெண்ட்ஸ் நிறைய விஷயங்களை டிஸ்கவர் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டில் இருந்தால் கூட, நம்ம டட்டாவுடைய பாசிட்டிவ் அப்ரோச் என்ன அப்படின்னா, அந்த 8-inch டெலஸ்கோப்பை வச்சே என்னால் ஒரு நியூ காமெட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இவரை பொறுத்தளவில் அந்த நைட் வந்து ஒரு ஸ்பெஷல் நைட்டாக, ஏன்னா கண்டிப்பாக ஒரு காமெட்டை கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி இருக்கார். அதே மாதிரி அவர் ஒரு காமெட்டை கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ அந்த காமெட்டை வந்து ஓல்டு ஸ்டார்ஸ்க்கு மத்தியில் அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் அவருடைய அந்த திவ்யா அப்படிங்கிற அந்த டெலஸ்கோப் வழியாக செக் பண்ணி கிளியராக செக் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. லைக் கரெக்டு தானா, அதனுடைய லென்ஸ் எல்லாம் சரி பண்ணுறாரு. தாங்கிட்ட உள்ள அந்த பாக்கெட் கால்குலேட்டரை வச்சு எல்லா தேவையான நெசசரி கால்குலேஷன்ஸை போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. என்னதான் தன்னுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டியில் நிறைய விஷயத்த மிஸ் அவுட் பண்ணாலும், டட்டாடா இந்த நியூ காமெட் ஃபைண்ட் அவுட் பண்ணுற விஷயத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாகவும் அவரோட கால்குலேஷன்ஸில் எல்லாம் ரொம்ப மைன்யூட்டாகவும் ஒர்க் அவுட் பண்ணுறாரு. அப்படி கால்குலேட் பண்ண விஷயத்தில் அவரே ரொம்ப பாசிட்டிவாக, எந்த ஒரு தப்பும் நடக்கலை, நான் வந்து ஒரு நியூ காமெட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காரு. ஸோ ரெண்டு நாட்களில் பெங்காலி நியூஸ் பேப்பரான ஆனந்தா பஜார் பத்திரிக்கா இதில் வந்து ஒரு ஹெட்லைன் வருது, என்னன்னு பாருங்கள். கல்கத்தா மேன் டிஸ்கவர்ஸ் நியூ காமெட், அதாவது கல்கத்தா சார்ந்த ஒரு நபர் வந்து நியூ காமெட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டார், டிஸ்கவர் பண்ணிட்டார் அப்படிங்கிற நியூஸ் வருது. இதில் நம்ம டட்டாடா ஆர் ஸ்ரீ மனோஜ் டட்டா அப்படிங்கிற நேம் வந்து கிளியராக ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. அவங்க வந்து கிளியராக சொல்லிடுறாங்க, இவங்க வந்து கல்கத்தாவில் இருந்தவர், இவர் வந்து நியூ காமெட்டை டிஸ்கவர் பண்ணியிருக்காருங்கிற விஷயத்தை அந்த நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. மோரோவர் அதில் என்ன பாயிண்ட் ஆட் ஆகிருக்கு அப்படின்னா, அவர் வந்து அந்த காமெட்டை லாஸ்ட் 2 nights அதை பார்த்துருக்காரு அப்படிங்கிற விஷயமும், அவர் பார்த்த அந்த விஷயத்தை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அதாவது ஐஐஏ பெங்களூரில் இருக்கிற அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கும் அவர் ரிப்போர்ட் பண்ணிடுறாரு. ஏன்னா அங்கே வந்து 90-inch டெலஸ்கோப் இருக்கும், அது வந்து காவலூர் அப்படிங்கிற பிளேஸில் அது இருக்குது. இதுதான் ஏஷியாவுடைய லாங்கஸ்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் இன்ஸ்டிடியூட். ஸோ அந்த நியூஸ் பேப்பரில் எப்படி டிக்ளேர் பண்ணிடுறாங்க அப்படின்னா, அஸ்ட்ரானமராக அவங்களுடைய கரியரில் ஒரு பீக் ஹையஸ்ட் பீக் மொமெண்ட் இது தான் அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அதாவது இப்படி ஒரு காமெண்ட் இருக்குங்கிறத ஐஏஏ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, டட்டாடாங்கிறவர் ஒரு மிகப்பெரிய அஸ்ட்ரானமர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் டட்டாடா உடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறாரு லைக் கொஞ்ச மாதத்திலே அந்த காமெட்டை வந்து நம்மளுடைய கண்களாலே பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. தன்னுடைய 8-inch லாங் டெலஸ்கோப்பான திவ்யா மூலியமாக தான் இந்த காமெட்டை தன்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறதையும் டிக்ளேர் பண்ணுறாரு. வித்தின் 1 weekல அந்த ஐஏஏன்னு சொன்ன இல்லையா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் பெங்களூரில் இருக்கிற ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் இன்ஸ்டிடியூட், அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா உலகத்துக்கே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, ஆமாம் இது வந்து ஒரு நியூ காமெட் தான் அப்படின்னு. அப்புறம் ஒரு லாங் அக்செப்டட் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் அந்த நியூ காமெட்டுக்கு அந்த ஃபவுண்டருடைய நேமே வைக்கணும்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. ஃபைனலாக காமெட் டட்டா அப்படின்னு அதுக்கு நேம் கொடுத்துட்றாங்க. அந்த நியூ காமெட்டுக்கு காமெட் டட்டா அப்படின்னு நேமிங் பண்ணிடுறாங்க. ஸோ ஓவர் நைட்டில் பெரிய ஆள் ஆயிடுறாரு இல்லையா. இது வந்து டட்டாடாவுக்கு வந்து ஒரு அன்வான்ட் அட்டென்ஷனை கொடுக்குற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா இவர் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்னா ரொம்ப ரிசர்வ்டு டைப், எந்த ஒரு பாப்புலாரிட்டியும் எதிர்பார்க்காத ஒரு நபர். பட் இப்போ வந்து லைம் லைட்டுக்கு வந்துட்டார். ஸோ நோ அதர் ஆப்ஷன், நிறைய ரிசப்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் செலிப்ரேஷன்ஸ்லாம் அவர் அட்டன் பண்ணுற மாதிரி அவருடைய லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிடுது. ஸோ அவர் இப்போ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, தனக்குள்ளே பேசிக்கிறார் லைக் இந்த மாதிரி ஒரு காமெட்டை நான் டிஸ்கவரே பண்ணியிருக்க தேவையில்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் யூஸ்வலி விரும்பாத நிறைய விஷயங்களை நான் இப்போ செய்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா டட்டாடாவை பொறுத்தளவில் அட்டென்ஷன் சீக்கிங் அவருக்கு பிடிக்காது,
இப்போ அவங்களோட ஒய்ஃபான இந்திராணி டெபி அவங்களும் அதே தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஒய்ஃப் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த நியூ காமெண்ட் வந்து ஒரு இல்லை கொண்டு வரணும், இந்த மாதிரி நல்லா இருந்த ஒரு மனுஷனை இப்படி ஆகிட்டாங்களே, அட்லீஸ்ட் அவன் வந்து ஃபஸ்ட்டில் இருந்த மாதிரியே இருந்திருந்தால் லைஃப் நல்லபடியாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்படி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க அதை நினச்சி ரொம்பவே சிரிக்கிறார். லைக் எல்லாருமே ஒரு ப்ராஸ்பெரிட்டி எதிர்பார்ப்பாங்க, இருந்தாலும் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் வேர்ல்ட் வைட் ரெகக்னேஷன் கிடச்சதை அவங்க ஒய்ஃபால் டாலரேட் பண்ணிக்க முடியல, அல்லது இவங்களாலேயுமே அதை ஏற்றுக்கொள்ள முடியலங்கிறத நினைக்கும் போது அவர் சிரிக்கிறார். அண்ட் டட்டாடா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா, லைக் இந்த காமெட்டோடைய அப்பியரன்ஸ் வந்து அர்த்துக்கு எந்த ஒரு டிசாஸ்டரும் கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது வந்து டேஞ்சரஸான விஷயம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. மோர் ஓவர் நீயும் அந்த காமெட்டை பார்ப்ப கண்டிப்பாக, அது வந்து எந்த ஒரு ஹார்மும் கிரியேட் பண்ணாமல் பாஸ் ஆகிறத நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ சீன் வந்து கேம்பிரிட்ஜுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்கே என்ன நடக்குது பாருங்கள், ஒரு பிக் ஏரி டைனிங் ஹால் கேம்பிரிட்ஜில் உள்ள ஒரு கிங்ஸ் காலேஜில் நடக்குது. அங்கே உள்ள பட்லர் வந்து அங்கே இருக்கிற ப்ரொவோஸ்ட் அப்படிங்கிற அவருடைய ஏரில் வந்து ரொம்ப மரியாதை ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து ஒரு என்வலப்பை, ஒரு சில்வர் ட்ரேயில் ஒரு என்வலப்பை கொடுக்குறாங்க. ப்ரொவோஸ்ட் அப்படிங்கிறவர் அவர் யூனிவர்சிட்டி அல்லது காலேஜுடைய ஹெட்டுன்னு அர்த்தம். ஸோ அந்த ப்ரொவோஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜேம்ஸ் அப்படிங்கிறவரை கூப்பிட்றாரு, ஒரு ஜாட மடையாக கூப்பிட்டுட்டு அவர்கிட்ட அந்த என்வலப்பை கொடுத்துட்டு அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒருத்தர் வந்து உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த ரூமில் அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அவர் காட்டின திசையில் போயிட்டு இருக்கும்போது ஜேம்ஸ் வந்து அந்த என்வலப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் ஒரு ஷார்ட் நோட் இருக்குது, அந்த லெட்டர் வந்து டாக்டர் ஃபோர்சென்த் அவங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. ஸோ அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள், அந்த லெட்டர் கொண்டு வர்ற நபர் வந்து அந்த நைட்டை லண்டனுக்கு வந்து ஸ்டே பண்ணணும், அதாவது ஒன் நைட் ஸ்டே லண்டனில் இருந்தாகணும், அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மோரோவர் அந்த லெட்டரில் ஒரு நோட் மாதிரி ஒரு லைன் எழுதியிருக்காங்க, என்ன அப்படின்னா, இந்த மீட்டிங் வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் ஒன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரை யார் சைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஜான் மேக்பர்சன் அப்படிங்கிறவர். இவர் யார் அப்படின்னா, டிஃபென்ஸ் சயின்ஸ் அட்வைசர். ஸோ டிஃபென்ஸ் சயின்ஸ் அட்வைசர்கிட்ட இருந்து டாக்டர் ஃபார்சன்க்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஸோ இந்த லெட்டர் கொண்டு வர்ற நபர் வந்து கண்டிப்பாக லண்டனில் ஒரு நைட் ஸ்டே பண்ணி ஆகணும், அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியாச்சு, அது வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ஷியலான விஷயம், பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் அப்படிங்கிறது தான் அந்த லெட்டரில் இருக்குது. இப்போ அந்த ஜேம்ஸுங்கிற நபர் அந்த ஒரு பர்சன் மீட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொன்னாலே, அவரை நோக்கி போயிட்டுருக்காரு. அவருடைய நேம் வந்து ஜான்சன். அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார், நான் வந்து ஒயிட் ஹாலுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவர் வந்து ஒரு பவுல் ஹேட் வியர் பண்ணியிருக்காரு. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தன்னுடைய ஐடென்டிட்டி கார்டையும் அவர் கொடுக்குறாரு. ஜேம்ஸ்க்கு ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்குது, ஏன் ஜான்சன் வந்து இந்த என்னுடைய ரூமில் இருக்கிறான் அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. ஸோ ஜேம்ஸ் வந்து ஜான்சன்கிட்ட சொல்கிறாரு, லைக் இந்த நோட்டில் உள்ளதை நான் ரீட் பண்ணிட்டேன், பட் இதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம ஜான்சன்கிட்ட கேட்குறது நல்லதில்லை அப்படிங்கிறதையும் ஜேம்ஸ் உணர்ந்துடுறாரு. மோரோவர் ஜேம்ஸ் வந்து ஜான்சன்கிட்ட, ஓகே கொஞ்சம் நேரத்தில் நான் ரெடி ஆயிடுறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாரு. இப்போ ஜான்சனுடைய அந்த எஃபிஷியன்ட் காரான ஃபோர்டு அகாட்டினா அதில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு 90 மினிட்ஸில் அவங்க வந்து ஒயிட் ஹாலை ரீச் ஆயிடுறாங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கேப்பில் வந்து சார் ஜான் மேக்பர்சன் அவருடைய சாம்பர்ஸ்க்கு அரைவ் ஆயாச்சு. இப்போ அங்கே வந்து ஜேம்ஸ் வந்து தன்னை சார் ஜான் மேக்பர்சன் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. மீன்வைல் ஜான்சன் வந்து அந்த இடத்த விட்டு லீவ் ஆயிடுறாரு. அப்போ வந்து ஜான்சன், சரி நம்ம டைமை டிலே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டைப் ஸ்கிரிப்டை அவருடைய கையில் கொடுக்குறாங்க. ஸோ ஜான் மேக்பர்சன் நம்ம ஜேம்ஸ்கிட்ட ஒரு டைப் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு இல்லையா, அது வந்து நேச்சர் அப்படிங்கிற இதில் பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. இப்போ வந்து ஜேம்ஸ் கேட்குறாரு, எப்படி இந்த மேன்ஸ்கிரிப்ட் உங்கள் கைக்கு வந்தது அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு ஜான் என்ன ரிப்ளை பண்ணுறாரு பாருங்கள், டெய்லர் அப்படிங்கிறவர் இருக்கார், அவர் யாருன்னா நேச்சருடைய எடிட்டர். ஸோ இதை கேட்டவுடனே ஜேம்ஸ் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல், இது கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணியே ஆகணும், இது வந்து அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. பட் ஜானுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேனுஸ்கிரிப்ட் தான், பட் இது இப்போ பப்ளிஷ் ஆகிறது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் அந்த சார் ஜான் மேக்பர்சன் இருக்கார் இல்லையா, அவர் கூட ஒரு சயின்டிஸ்ட் தான். ஸோ அவருடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, டாக்டர் ஃபோர்சித் என்ன நினச்சார் அப்படின்னா, இந்த பேப்பரை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து ஜான் கூட டிஸ்கஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஏன் அவர் அதை பப்ளிஷ் பண்ணணும் வேண்டாம்னு நினைக்கிறாரு, இந்த மேனுஸ்கிரிப்ட் ஏன் பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாருங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டா கிளியராக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க.
இப்போ ஜேம்ஸ் வந்து சார் ஜான் கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கொலைஷன் அதாவது இந்த காமெட் வந்து ஏர்த்தோட கொலைடு ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய டேமேஜை க்ரியேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நடக்காமல் இருக்கிறதுக்கும் சில பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறாரு. என்னலான்னு பாருங்கள், இந்த வர்ற காமெட் வந்து ஏதாவது ஒரு ஆஸ்ட்ராய்ட் கூட கொலைட் ஆகி அதனுடைய வே வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது ஏர்த்தை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஸ்ட்ராய்டை அது கொலைட் பண்ணிருச்சு அப்படின்னா ஏர்த்தை ரீச் ஆகாது, ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்எல்ஸ் சன் கிட்ட வரும்போது கூட அது வந்து சின்ன சின்ன பீசஸாக நொறுங்கி போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, அல்லது எவாப்ரேட் ஆகிறது கூட பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு ஜேம்ஸ் ஷேர் பண்ணுறாரு. பட் சார் ஜான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரீ அஸ்யூம் பண்ண முடியாது, நடக்கும் நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது, பட் காமெட் டட்டா வந்து கண்டிப்பாக ஏர்த்தை ஹிட் பண்ண தான் போகுது அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கமெட்ரி கொலைஷன்ஸ் வந்து 10 மில்லியன் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் நடக்கும், பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனை பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு 1 இயர் வித்தின் அ இயர் கூட இந்த மாதிரி கொலைட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறாங்க. 1 இயர் அப்படின்னு சொன்ன வார்த்தையை கேட்டோடனே ஜேம்ஸ் எப்படி கரெக்ட் பண்ணுறாரு பாருங்கள், 1 இயர்லாம் கிடையாது, நெக்ஸ்ட்டு 10 மந்த்ஸ்க்குள்ளே இது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த கொலைஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு எதுவும் பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜான் மெக்பர்சனுடைய திங்கிங் என்ன அப்படின்னா, இந்த பேப்பர் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா சொசைட்டியில் ஒரு பெரிய பிரளயமே உண்டு ஆயிரும், பீப்புள் வந்து பேனிக் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து பீப்புளுக்கு லீக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஜேம்ஸும் இந்த ஐடியாவில் கிளியராக இருக்கார், லைக் காமெட் டட்டாவுடைய இந்த நியூஸ் வந்து ஆர்டிக்கல் நியூஸ் ஆர்டிக்கல் வந்து பேப்பரில் பப்ளிஷ் ஆகக்கூடாது அப்படின்னும். பட் சார் மெக்பர்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து ஒரு அவேர்னஸாக கூட இருக்கலாம்ல பப்ளிஷ் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போது ஜேம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டென்ட்டை கொஞ்சம் மாற்றி எழுதலாம், லைக் கொஞ்சம் இஃப் பட் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து நம்ம கண்டென்ட்டை கொஞ்சம் மாற்றி எழுதணும் அப்படின்னா பேனிக் ஆகிற பாசிபிலிட்டி குறையும், பேனிக் ஆக மாட்டாங்க பீப்புள் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. மோரோவர் சென்ட் ஜான் மெக்பர்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜேம்ஸ் கிட்ட ஒரு அர்ஜென்ட் சீக்ரெட் மீட்டிங் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன், லைக் டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட், இவங்க யாருன்னா மித்த கண்ட்ரீஸ்லேருந்து வந்த எக்ஸ்பர்ட் இந்த காமெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு சீக்ரெட் மீட்டிங் அர்ஜென்ட்டாக அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த காமெட் வந்து ஏர்த்தோட கொலைட் ஆகுதா, எப்போ ஆக போகுது, என்ன நடக்க போகுதுங்கிறத காமெட் பார்ட் 2ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் 1 எப்படி கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா, சார் ஜான் மெக்பர்சன் அந்த இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட் கூட அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேர்ட் கொடுத்தார் இல்லையா, ஸோ அந்த பிளானோட இந்த காமெட் பார்ட் 1 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அதை நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.